वेलकम टू माय चैनल ये पता एक्सरसाइज 2.6 पैच रेल पा फाइंड द सम ऑफ द फॉलोइंग पिन्दल का अब फर्स्ट क्वेश्चन नाम एलो फर्स्ट क्वेश्चन पाती थ्री कमा सेवन कमा लवन एक्सेट्रा अप टू एतना टर्म्स अब पाती 40 टर्म्स अब नापद उ वाई फर्स्ट टर्म अभी ए अब थ्री डी कैपिटा डी पाती टी टू माइनस टी वन அதாவது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ இப்போ செவனில் த்ரீ போனால் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு ஃபோரு என் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 40 டேர்ம்ஸ்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்மளுக்கு சம்முக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி சரிங்களா இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 40 டிவைடட் பை 2 ஏன்னா உங்களுக்கு வந்து த்ரீன்னு தெரியும் ஸோ டூ இன்ட்டு த்ரீ அப்படின்னு சொன்னால் சிக்ஸு இது வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து 40 தெரியும் ஸோ 40 மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 39 டிக்கு பார்த்தீங்கன்னா 4 இதையும் இந்த 40 கேன்சல் பண்ணால் உங்களுக்கு வந்து 20 இது பார்த்தீங்கன்னா 6 ப்ளஸ் இது 9 4 9 4 36 6 பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபோர் த்ரீ சார் 12 12 ப்ளஸ் 3 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 156 வந்துடும் இங்கே ஸோ இங்கே வந்து 20 ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 162 கிடைக்கும் இது ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க டூ டேபிளால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதுமானது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 இது வந்து பார்த்திங்கன்னா 32 ஸோ உங்களுக்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எஸ் 40 விச் இஸ் ஈக்குவல் டு 3240 சரிங்களா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது கொஸ்டின் நம்பர் 2 இதில் பார்த்திங்கன்னா 102 97 92 எக்ஸட்ரா அப் டூ எத்தனை டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 27 டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 102 டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி டூ மைனஸ் டி ஒன் அதாவது 97லேருந்து 102 சப்ராக்ட் பண்ணுறீங்க அப்போ ஒன்றா உங்களுக்கு -5 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என் என்னன்றது எவ்வளோன்னா 27 டேர்ம்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்ம் எழுதுறீங்க எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி என் இங்கே வந்து ஆட் நம்பர்ஸில் இருக்குது ஸோ 27 பை 2 ஏன்னு பார்த்தீங்கன்னா 102 இது டூவால் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 204 கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா என் வந்து 27 ஒன் போச்சுன்னா 26 இன்ட்டு என்ன எழுதலைன்னா -5 சரிங்களா ஸோ இது 27 டிவைடட் பை 2 அப்படியே வச்சுக்கோங்க இது வந்து 204 இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னா மைனஸ் இது மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 5 6 30க்கு 0 பேலன்ஸ் 3 5 2 10 10 ப்ளஸ் 3 13 இப்போ இது 27 டிவைடட் பை 2 இன்ட்டு இதில் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 74 கிடைக்கும் இதே டூ டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 2 6 பேலன்ஸ் 1 ஸோ 37 கிடைக்கும் அப்போ 27 இன்ட்டு 37 இங்கே மல்டிப்ளை பண்ணிடலாம் 37 இன்ட்டு 27 7 7 49 9 பேலன்ஸ் 4 7 3 21 21 ப்ளஸ்னா 25 அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2 7 14 4 பேலன்ஸ் 1 2 3 6 6 ப்ளஸ் 1 7 ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 9 9 இப்போ உங்களுக்கு டோட்டலாக 999 திஸ் வந்து அதிகம் போது S27 அப்போ S27 அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 999 வந்துடும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் த்ரீ பார்த்திங்கன்னா 6 ப்ளஸ் 3 சாரி 13 ப்ளஸ் 20 ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு 97 இருக்குது இதில் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 டி எடுக்கிறீங்க டினா டி டூ மைனஸ் டி ஒன் அதாவது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் 13ல 6 போனால் உங்களுக்கு 7 அப்போ ஏ கண்டுபிடிச்சாச்சு டி கண்டுபிடிச்சாச்சு தென் இங்கே எல் கொடுக்கப்பட்டிருக்கு எல் வந்து என்னென்னா 97 ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இங்கே கொடுக்கல சரிங்களா இது எல்லாமே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுத்தாங்க இங்கே லாஸ்ட் டேர்ம் கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா அதனால் நம்ம இதை எல்னு எடுத்துக்கிட்டோம் இது வந்து லாஸ்ட் டேர்ம் அப்போ லாஸ்ட் டேர்ம்னா எஸ்என்க்கு ஃபார்முலா தெரியும் என் பை டூ இன்டி ஏ ப்ளஸ் எல் அதுக்கு பதிலாக நம்ம ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும் அதாவது எல்லை கண்டுபிடிக்கணும் எல் இஸ் ஈக்குவல் டு சாரி என் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் இ டிவைட் பை டி ப்ளஸ் 1 ஸோ இதான் உங்களுக்கான ஃபார்முலா இப்போ 97 மைனஸ் 6 டிவைட் பை 7 ப்ளஸ் 1 ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 91 டிவைட் பை 7
ப்ளஸ் ஒன் வரும். இது செவன் டைவில் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 7 7 பேலன்ஸ் 2 21, ஸோ 3 டைம்ஸ் இல்லைங்களா. இப்போ 13 + 1 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14. அப்போ என் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14 கிடச்சிருச்சு. இப்போ நம்ம எஸ்என் ஃபார்மில் எழுதுகிறோம். எஸ்என் ஃபார்மில் சிம்பிள் ஃபார்மில் தான் n/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல். ஏன்னா எல் லாஸ்ட் டைம் தெரியாதனால பார்த்தீங்கன்னா இது 14 ÷ 2 ஏன்னு பார்த்தீங்கன்னா 6, இது பார்த்தீங்கன்னா 97. ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 கிடைக்கும். அப்போ 7 × 2 ரெண்டுதையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி 103. ஸோ உங்களுக்கான ஆன்சர் இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 721 கிடைக்கும். அப்போது எஸ் 14 எனக்கு வந்து நம்ம 14 கொடுக்கணுமா, எஸ் 14 = 721. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.